கணபதி வந்திருக்கோம். இன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வாங்க போகலாம். இன்னைக்கு யானப்பட்டி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலை பற்றி சிறப்பு என்ன, கோயிலை பற்றி வரலாறு என்னன்றதை சொல்கிறேன். முடிஞ்சால் உள்ள வீடியோ எடுக்க முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறோம், இல்லைன்னா வெளியில் நின்று காட்டுறோம் பாருங்கள். இப்போ அணைப்பட்டியில் வந்து ஒரு அரிய கிடைக்காத ஒரு மிட்டாய், பொம்மை மிட்டாய், வாட்சி மிட்டாய் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் முன்னாடி இருந்தது, இப்போ திரும்ப இருக்குது. அதை காட்டுற மாதிரி ಬರ್ತಾ ಇದ್ದಿಲ್ಲ ಜಾಗಗಳು ಯಾರಿಗೆ ಬದಲಿಯಾ பல வருஷங்களுக்கு இன்னைக்கு எங்களுக்கு கோயிலுக்கு பக்கத்திலே வைகை ஆறு ஓடுது. இந்த வைகை ஆற்றுல குளிச்சுட்டு போய் சாமி கும்பிட்டா நல்லது நடக்குன்னுவாங்க. இது ஒரு புண்ணிய ஆறு மாதிரி, இங்கேயும் குளிச்சுட்டு போய் சாமி கும்பிடுங்க. இந்த வைகை ஆற்றுக்கும் இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்குமே ஒரு வரலாறு இருக்குது. அதாவது கிபி 16ஆம் நூற்றாண்டு ராணி மங்கம்மா ஆட்சி செஞ்சுக்கிறக்கப்போ வந்து இங்கே காமையசாமின்னு ஒரு ஜமீன்தார் இருந்தாராம். அந்த ஜமீன்தார் வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வந்து இந்த வைகை ஆற்றங்கரையில் ஒரு டென்ட்டு போட்டு ஓய்வு எடுப்பாராம். அந்த ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒருவே டக்குன்னு அவர் கனவில் வந்து ஆஞ்சநேயர் வந்திருக்கார். ஆஞ்சநேயர் வந்து ஆற்றுக்கரை ஓரமாக தாளஞ்செடிக்கு இடையில் நான் உதிச்சிருக்கேன், எனக்கு கோயில் கட்டி நீ வணங்குன்னு சொல்லியிருந்திருக்காரு. அவர் டக்குன்னு முழிச்சு பார்த்ததும் என்னடா அப்படி சொல்லிட்டு போகிறாருன்னு வந்து தேடி பார்த்துருக்காரு. தேடி பார்த்தா தாளம்பூ செடி கடையில் ஒரு பெரிய பாறை இருந்திருக்கு. அந்த பாறையை தோண்டி பார்க்க பார்க்க அதோட அடிவாரத்தை கண்டுபிடிக்க முடியல அவரால், ரொம்ப ஆழமாக போயிருந்துருக்கு. அப்புறமே தான் முடிவு பண்ணியிருக்காரு, அவர் உதிச்சிருக்குன்னு சொன்னது இதுதான், அந்த பாறை தான் ஆஞ்சநேயர்னு சொல்லி அப்புறம் அதை வணங்கி கோயில் கட்டி வணங்கியிருக்காங்க. அதுதான் இங்கே இருக்க சிறப்பேவும். இந்த ஆஞ்சநேயருக்கு கோயில் வந்து மன கஷ்டத்தில் வரவங்களுக்கு அவங்களுடைய மன கஷ்டத்தை பூரா தீர்த்து வைப்பாராம். அது போக இந்த நிறைய பேர் திதி செய்கிறதுக்கு வந்து இங்கே வராங்க. அந்த கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. திதி செய்ய வரவங்க பூரா அங்கே ஆற்றங்களை குளிச்சுட்டு திதி பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு கிளம்புறாங்க. உள்ள கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் உள்ள வீடியோ எடுக்க முடியல. இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நீங்கள் வர்றது வந்து திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டம் அணைப்பட்டியில் வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. திண்டுக்கல்லேருந்து 30 கிலோமீட்டர் வரும், நிலக்கோட்டையிலேருந்து 10 கிலோமீட்டர் வரும், மதுரையிலேருந்து நீங்கள் வர்றதுக்கு 60 கிலோமீட்டர் வரும், சோழம்பட்டிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் வரும். இந்த தூரத்தில் இருக்குது. இங்கே ரொம்ப சிறப்பான ஒரு சக்தியான ஆஞ்சநேயர் இருக்கார். வந்து எல்லோரும் வழிபடுங்க, வணங்கி சொல்லுங்கள்.